ஒரு வழியா போக்கோ F2 இப்ப இந்தியாவை கொண்டு வந்து எடுக்கிறாங்க. சாரி, இது போக்கோ F2 கிடையாது, போக்கோ X2. இந்த ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெசிபிகேஷன்ஸ் இன்னைக்கு இன்டெப்டா வீடியோல பாக்கலாம். அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா தவறாம பாருங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் தட்டிட்டீங்கன்னா நம்ம அதில் உங்களுக்கு மறக்காம நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோ கூட போலாம். டிஸ்பிளே நம்ம பார்க்கும் போது இது 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் இன்ச் பிளஸ் IPS LCD பேனல் கொடுத்து எடுக்கிறாங்க. இதுல ஆம்லெட் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தோம். ஆனா இதுல ஆம்லெட் கொடுக்காதது பெரிய ஆம்லெட் மாதிரி தான் இருக்கு. ஆனாலுமே இதுல 170Hzக்கான ரிப்ரெஷ் ரேட் கொடுத்து எடுக்கிறாங்க. இந்த பிரைசிங்க ஒரு 90Hz கொடுக்கறது மற்ற பிரைஸ் வச்சுட்டு எடுக்கிற சமயத்துல 170Hz கொடுத்து எடுக்கிறது பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. ஆனாலும் இதுல SD10 சப்போர்ட்டும் இதுல கொடுத்து எடுக்கிறாங்க. செல்ஃபி கேமரான்னு பாக்கும்போது இல்ல மேல ஒரு ரெண்டு பஞ்சோல் கேமரா கொடுத்து எடுக்கிறாங்க. பிரைமரியா ஒரு 20MP கேமரா. இது டே லைட் மட்டும் லோ லைட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம செகண்ட்ல ஒரு 2MP டெப்த் சென்சார். இந்த டெப்த் சென்சார் எது கொடுத்து எடுக்கிறாங்க அப்படின்றது எனக்கு இன்னும் தெரியல. உங்களுக்கு எது தெரிஞ்சது அப்படின்னா கீழே காமெண்ட்ஸ் சொல்லுங்க. ரியர்ல ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுத்து எடுக்கிறாங்க. பிரைமரி ஒரு 64MP கேமரா, F1.9 அப்பர்ச்சர்ஸ்ல இல்ல புது சோனியா MH686 அப்படின்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. இது ஒரு புது சென்சார், பழைய 586 ஓட இது அப்கிரேட் பண்ணப்பட்ட ஒரு புது சென்சார் அப்படின்றதுனால டே லைட் மட்டும் லோ லைட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அதனோட டீடைல்ஸ் ரெசல்யூஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கும். மற்ற இந்த கேமரா மூலமே 4K 30 frames வரைக்கும் நம்மள வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஆனா இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா 4K 30 frames இல்ல EIS அதாவது எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்ல சப்போர்ட் ஆகுறது பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. செகண்ட்ல ஒரு 8MP அல்ட்ரா வைட் F2.2 அப்பர்ச்சர்ஸ்ல 120° ஃபீல்ட் ஆஃப் வியூ கொடுத்து எடுக்கிறாங்க. அதனால குரூப் போட்டோஸ் எடுக்கிறது ஒரு ரொம்ப சூப்பரா இருக்கும். மூணாவது ஒரு 2MP மேக்ரோ, மற்றும் நாலாவது ஒரு 2MP டெப்த் சென்சார் கொடுத்து எடுக்கிறாங்க. பின்னாடி ஒரு LED ஃபிளாஷ் இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கார்னிங்கோட கொல்லா கிளாஸ் ஸ்பை ப்ரொடெக்ஷன் கொடுத்து எடுக்கிறாங்க. அதுல USB டைப் சி போர்ட் இருக்கு. 8 இன்னொரு பணமும் கொடுத்து எடுக்கிறாங்க. இது எல்லா சிம் கார்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது இல்ல ஹைபிரிட் சிம் கார்ட்ஸ் சப்போர்ட் தான் கொடுத்து எடுக்கிறாங்க. ஒரே டைம்ல ஒரு சிம் ஒரு மைக்ரோ சிம் அப்படி இருந்தா ஒரே டைம்ல 2 4G நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் 512GB வரைக்கும் நம்ம மைக்ரோ சிம் மூலமே எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த ஆப்ஷன் கொடுத்து எடுக்கிறாங்க. ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இல்ல 664 6128 மற்றும் 8 255GB அப்படின்ற மூணு வேரியன்ட்ல இப்ப லான்ச் பண்ணி எடுக்கிறாங்க. இதுல ஸ்னாப் டிராகன் 720G ப்ராசஸர் கொடுத்து எடுக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் ஆக்டோகோர் ப்ராசஸர். அது மட்டும் இல்லாம இது கேமிங் ஃபோக்கஸ்டு சிப் அப்படின்றதுனால கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். அது கூடவே 170Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால இந்த ரெண்டு காம்பினேஷன் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் அப்படின்னு நான் இதோட பாக்குறேன். 11 மேல Android 10 சப்போர்ட் இருக்கு. இல்ல போக்கோ லான்ச் தான் கொடுத்து எடுக்கிறாங்க. மேபி ஃபியூச்சர்ல ஆண்ட்ராய்ட் 11 சப்போர்ட் எதுவும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. 4500mAh பேட்டரி, இதுல 27W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதுல கொடுத்து எடுக்கிறாங்க. இந்த மொபைலுடைய பிரைசிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்து எடுக்கிறாங்க, நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த மொபைலுடைய போஸ்ட் சேல் பாத்தீங்கன்னா February 11 பிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. இந்த மொபைல் யாராச்சும் வாங்குவீங்களா அப்படின்றத கீழே காமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் தட்டி விட்டீங்கன்னா நம்ம வடையில வச்சு உங்களுக்கு மறக்காம வச்சு சொல்லுவோம். மீண்டும் மறுத்து சந்திக்கலாம். பாய்.